ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் 3.18 தேர்ட் சம் பார்க்க போகிறோம். அணி ஏயில் ஏ நிறைகளும் ஏ பிளஸ் 3 நிரல்களும் மற்றும் அணி பியில் பி நிறைகளும் பி 17 மைனஸ் பி நிரல்களும் உள்ளன. பெருக்கல் அணிகள் ஏபி மற்றும் பியை காண முடியும் எனில் ஏ மற்றும் பியின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அணி ஏவின் நிறை ஏ, ஏவின் நிரல் வந்து ஏ பிளஸ் 3. அணி பியின் நிறை பி, பியின் நிரல் வந்து 17 மைனஸ் பி. இப்போ இதை வச்சு தான் சம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது வந்து பெருக்கல் அணிகள் ஏபி மற்றும் பிஏவை காண முடியும் எனில். அப்போ பெருக்கல் அணி ஏபி காண முடியும் எனில் ஏ உடைய வேல்யூ வந்து ஏ கிராஸ் ஏ பிளஸ் 3 வரும். பியுடைய வரிசை வந்து பி இன்ட்டு 17 மைனஸ் பின்னு வரும். இப்போ ஏபி காண முடியும் எனில்னா நம்மளுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன் எடுத்துப்போம். அப்போ ஏ பிளஸ் 3 ஈக்குவல் டு பின்னு வரும். இப்போ நான் இந்த நான் வேர்ட்ஸ்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்தால் இந்த பிளஸ் பி இந்த பக்கம் வந்தால் மைனஸ் பி ஆகிடும், இந்த பிளஸ் 3 அந்த பக்கம் போனால் மைனஸ் 3 ஆகிடும். இதை நான் ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா, பிஏ காண முடியும் எனில் அப்படின்னு வரும்போது பியுடைய வரிசை என்னென்னா பி கிராஸ் 17 மைனஸ் பி. ஏவுடைய வரிசை எனக்கு ஏ கிராஸ் ஏ பிளஸ் 3 வரும். செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு 17 மைனஸ் பி ஈக்குவாலிட்டி ஏன்னு வரும். இப்போது நம்பர்ஸ்லாம் வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் அந்த பக்கம் ஒரே பக்கம் கொண்டு போனால் எனக்கு ஏ இந்த பக்கமே தான் இருக்கும். அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவாலிட்டி 17 வரும். இதை நான் ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 1 நான் ப்ளஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இங்கேயும் ப்ளஸ் பி இருக்குது, இங்கே மைனஸ் பி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 மைனஸ் பி, இங்கே ப்ளஸ் பி. அப்போ ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு டைரெக்டாகவே ஆன்சர் வந்துடும். அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 3, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 17 வரும். இப்போ ப்ளஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு குறி மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆகிடும். 2a 17 3 போச்சுன்னா 14 வரும். இப்போ ஃபைனலாக ஏ கண்டுபிடிக்கிறதுக்காக ஏ ஈக்குவல் டு 14 டிவைடட் பை 2 வரும். ஏவுடைய வேல்யூ 2 14 வரதுனால ஏவுடைய வேல்யூ 7. இப்போ ஏவுடைய வேல்யூ 7 நம்ம ஈக்குவேஷன் 1 பிரதியிட போகிறேன். ஏ ஈக்குவல் டு 7 என 1 பிரதியிட, 1 பிரதியிட்டனா எனக்கு ஏவுடைய ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 3 வருது. இப்போ ஏவுடைய வேல்யூ 7 மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 3 வரும். இங்கே மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 3, இந்த ப்ளஸ் 7 அந்த பக்கம் போனால் மைனஸ் 7 ஆகிடும். மைனஸ் பி ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி மைனஸ் குறி போடுவோம், மைனஸ் 10 வரும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு பி ஈக்குவல் டு 10 வரும். இப்போது ஃபைனலாக தேர் ஃபோர் ஏ ஈக்குவல் டு 7 அண்ட் பி ஈக்குவல் டு 10 கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த சம் முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.